هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر ஏழரை சனியால் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் பரிகாரங்கள். சனி என்றாலே அனைவரும் பயப்படுகிறார்கள். பலர் நினைப்பது போல சனி பகவான் தீங்கிழைப்பவர் அல்ல. சனி பகவானை திருநள்ளாறு சென்றோ அல்லது அருகிலுள்ள ஆலயத்தில் அமைந்திருக்கும் நவக்கிரக சனியையோ வழிபட்டு அவருக்கு மூன்று சனிக்கிழமைகள் தொடர்ந்து எல் சாதம் படைத்து அதனை ஏழை எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் தானமாக வழங்கலாம். இதனால் உங்களுக்கான சோதனைகள் மறைந்து மன அமைதி உண்டாகும். ஆஞ்சநேயர் மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து வருவதனாலும் சனி பகவானால் ஏற்படும் இடையூறுகள் ஆகலும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தி வணங்குங்கள். சனி பகவானோட தாக்கம் இருந்தால் காக்கம் ஒருவரை விடாமல் துரத்தும். சாதாரணமாக நடந்து போகும்போதே எச்சம் போடும். சிலரை தலையில் உடம்பில் கொத்தும். அப்போது கோச்சாரப்படி சனி நமக்கு சங்கடமான நிலையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகரை வணங்க வேண்டும். பிறகு விநாயகரை மூன்று சுற்று சுற்ற வேண்டும். அப்போது கையில் உள்ள அரிசியை போட வேண்டும். அதை எறும்புகள் தூக்கிச் செல்லும். அப்படி தூக்கிச் சென்றால் நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும். வன்னி மரத்தடி விநாயகர் கோயில் என்றால் அது இன்னும் விசேஷம். சனிக்கிழமைகளில் இதை செய்ய வேண்டும். பச்சரிசி மாவை எறும்புகள் தனது மழைக்காலத்துக்காக சேமித்து வைத்து கொள்ளும். 2.5 ஆண்டுகளுக்கு எறும்புக்கு அந்த உணவு போதும். இதை 30 கோடி தேவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை கிரகநிலை மாறும். அப்போது பரிகாரம் வலுவிழந்து விடும். எனவே நாம் அடிக்கடி பச்சரிசி மாவை எறும்புக்கு உணவாக போட வேண்டும். ஒரு எறும்பு சாப்பிட்டால் 108 ஏழைகள் சாப்பிட்டதற்கு சமம். இதன் மூலம் இந்த பரிகாரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்வதால் சனி பகவான் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். வீட்டில் விளக்கை ஏற்றி முதலில் முதற்கடவுள் கணேசனை வணங்கி வழிபாட்டை தொடங்கிய பின் கருப்பு எல்லை சனி பகவானுக்கு படைக்க வேண்டும். அதுக்கு பிறகு மலர்களை சமர்ப்பித்து சிவன் மற்றும் அனுமனை வழிபட வேண்டும். பூஜையின் முடிவில் சனி காயத்ரி மந்திரத்தை 21 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பிரசாதம் படைத்து ஆரத்தி காட்ட வேண்டும். நாள் முழுவதும் விரதமிருந்து மாலையில் அதே பூஜையை செய்ய வேண்டும். விரதத்தை மாலையில் முடிக்கும்பொழுது அரிசி சாதத்துடன் உளுந்து அல்லது எள் சாதம் சமைத்து சாப்பிட வேண்டும். சனி பூஜை அன்று ஒரு பிராமணருக்கு இரும்பை தானமாக வழங்கினால் மிகவும் நல்லது. பூஜை முடிந்ததும் அனுமன் சிவன் மற்றும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வர சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். அனுமாரை வழிபட சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் குறையும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால வேளையில் காலபைரவரை வணங்கலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவரை வணங்கலாம். அதனால் சனி பகவானோட தாக்கத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.